ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎலோட 17வது மேட்சான லக்னோ வெர்சஸ் பெங்களூர் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். பெங்களூர் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துருக்காங்க, 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. லக்னோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின், 1 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆட்டத்தில் 2வது வெற்றிக்காக 2 அணியும் பயங்கரமாக மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு சின்னசாமி ஸ்டேடியம் தான் நடக்குது. இது வந்து ஒரு சின்ன கிரவுண்டு, ஸோ இது ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆர்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் தான் இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஃபாஃப் அது மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் இன்னும் அவங்களோட ஹை ஸ்கோர் 200+ ஸ்கோர் இந்த மேட்ச்லையுமே அடிக்கல. அப்படியே அடித்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ண அவங்க பவுலர் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஆர்சிபி இருக்காங்க. பட் இருந்தாலும் இது அவங்க ஹோம் கிரவுண்ட் நடக்கிறதுனால அவங்க வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. லக்னோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் பேட்ஸ்மேன் டீகா, கேஎல் ராகுல் அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்கில் மயக்காதோ லக்னோ டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். இது வரைக்கும் ஆர்சிபி லக்னோவும் 4 முறை மோதியிருக்காங்க. அதில் 3 முறை ஆர்சிபி, 1 முறை லக்னோ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.